Ravi Colors. இது Ravi Departmental Stores இன் ஒரு அங்கம். Multi-branded innerwear, எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ். 90s, night suits, sports wear, track pants என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். Ravi Colors, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம், முக்கிய செய்திகள். சிகிச்சைக்கு வந்த நோயாளிக்கு தரமற்ற மாத்திரை வழங்கிய சுகாதார நிலையம். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திடீர் ஆய்வால் பரபரப்பு. முதலமைச்சரை பின்பற்றும் அமைச்சர்கள் போக்குவரத்து சிக்னலில் நின்று செல்ல முடிவு. போக்ஸ்கோ வழக்குகளில் ஆஜராகும் வழக்கறிஞர்கள் அதிகமாக படித்து வழக்கை நடத்த வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவுரை. பாண்லே நிர்வாகத்தில் 20 கோடிக்கு மேல் இழப்பு. அதிகாரிகளை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி வெள்ளியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்கு வந்த நோயாளிக்கு தரமற்ற மாத்திரை வழங்கியதால் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி நகரத்திற்கு அடுத்த பெருநகரமாக விளங்கும் வெள்ளியனூர் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்களின் மருத்துவ சேவைக்காக வெள்ளியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் 10 படுக்கை வசதிகளுடன் புதிய மருத்துவமனை வளாகம் கட்டப்பட்டு போதிய உள்கட்டமைப்பு வசதிகள் இன்றி அவசரகதியில் திறக்கப்பட்டதாலும் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், மருத்துவ உபகரணங்கள், உயிர்காக்கும் மருந்துகள், ஆம்புலன்ஸிற்கு ஓட்டுநர் இல்லை போன்ற காரணங்களினால் அம்மருத்துவமனை முழு செயல்பாட்டிற்கு வராமல் இருந்து வந்துள்ளது. மேலும் இரவு நேரங்களில் மருத்துவர்கள் சரியாக பணியில் இல்லாமல் நோயாளிகளை அலைக்கழிப்பதாகவும் சிலருக்கு சிகிச்சை அளிக்க மறுத்து திருப்பி அனுப்புவதாகவும் கடந்த மாதம் புகார் எழுந்தது. இதுகுறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அரசின் கவனத்திற்கு பலமுறை எடுத்துக் கூறியும் சுகாதாரத்துறை கவனத்தில் கொள்ளாமல் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் வெள்ளியனூரைச் சேர்ந்த 23 வயதான மோகன்ராஜ் என்ற வாலிபர் காய்ச்சல் மற்றும் சளிக்காக மருத்துவரை அணுகி உள்ளார். அப்பொழுது அவரை பரிசோதனை செய்த மருத்துவர் மாத்திரைகளை பரிந்துரைத்துள்ளார். அந்த சீட்டுடன் ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே அவர் மருந்து மாத்திரைகளை வாங்கியுள்ளார். ஆனால் மாத்திரையை பிரித்து பார்த்தபொழுது அவை கரும் புள்ளிகளுடன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் பணியில் இருந்த மருத்துவரிடம் மாத்திரைகள் இதுபோன்று இருக்கின்றது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு மருத்துவர் சரியாக பதில் அளிக்காததால் அந்த வாலிபர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிடம் புகார் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நோயாளியுடன் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அங்கு பணியில் இருந்த தலைமை மருத்துவர் திலகவதியிடம் நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்துள்ளார். தொடர்ந்து மருந்தகத்தில் இருந்த மாத்திரைகளை ஆய்வு செய்ததில் ஒரு பிரிவு மாத்திரைகள் கரும் புள்ளியுடன் இருந்தது. அவை தயாரிக்கும் பொழுது நடந்திருக்கலாம் என்றும் அதனை திருப்பி அனுப்புவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து ஆய்வு செய்த எதிர்க்கட்சித் தலைவர் தரமான மருந்து மாத்திரைகளை வாங்கி நோயாளிக்கு வழங்க மருத்துவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் வெள்ளியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்கு வந்த நோயாளிகளுக்கு தரமற்ற மாத்திரை வழங்கிய சம்பவம் தொடர்பாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சம்பந்தப்பட்ட நோயாளியுடன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆய்வு செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமியை பின்பற்றி அனைத்து அமைச்சர்களும் போக்குவரத்து சிக்னலில் நின்று செல்ல திட்டமிட்டுள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தான் செல்வதற்காக எந்தவொரு போக்குவரத்து சிக்னலையும் மக்களுக்கு தொந்தரவாக நிறுத்த வேண்டாம் என்று கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் தான் செல்லும் பொழுது பொதுமக்களுக்கு இடையூறாக போக்குவரத்து சிக்னலை நிறுத்த வேண்டாம் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் இதனைத் தொடர்ந்து அனைத்து அமைச்சர்களும் இதனை பின்பற்ற முடிவு செய்துள்ளனர். போக்ஸ்கோ வழக்குகளில் ஆஜராகும் வழக்கறிஞர்கள் அதிகமாக படித்து வழக்கை நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் போக்ஸ்கோ பிரிவு வழக்குகளை விசாரிக்கும் விரைவு நீதிமன்றம் தனியாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் துவக்க விழா புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. மேலும் நீதிமன்றத்தை திறந்து வைத்த பின்னர் விழாவில் பேசிய சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ராஜா, போக்ஸ்கோ வழக்குகளில் ஆஜராகும் வழக்கறிஞர்கள் அதிகமாக படித்து வழக்கை நடத்த வேண்டும் என்றும், அப்படி இல்லை என்றால் வழக்கறிஞர்கள் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் எனவும், வழக்கறிஞர்கள் போக்ஸ்கோ சட்டத்தை கரைத்து குடித்து இருந்தால் மட்டுமே தங்களது கட்சிக்காரர்களை காப்பாற்ற முடியும் என்றும் தெரிவித்த அவர், வழக்காடும் பொழுது சிறு தவறு நடந்தாலும் நியாயமானவர் கூட காவு கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்றார். மேலும் வழக்கறிஞர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளாமல் நீதிமன்றம் சென்று வழக்காடி வழக்கை பெருசுபடுத்தக்கூடாது எனவும் தலைமை நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். பாண்லே நிர்வாகத்தில் 20 கோடிக்கு மேல் இழப்பு ஏற்படுத்திய அதிகாரிகளை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரி குருமாம்பேட்டை பகுதியில் பாண்டே பால் பண்ணை உள்ளது. இதில் சுமார் 1000 மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் அனைத்து ஊழியர் சங்கம் சார்பாக நிர்வாகத்தில் திறமையற்ற செயலால் 20 கோடிக்கும் மேல் இழப்பு ஏற்படுத்தியதாக கூறியும், மேலும் அதிகாரியை மாற்ற வலியுறுத்தியும் அலுவலக வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100 மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு துறை அதிகாரிகளையும் மற்றும் அரசாங்கத்தையும் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காவல்துறை தலைவரிடம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக EPS அணியினர் புகார் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநில நிர்வாகிகளுடன் கடற்கரை சாலையில் உள்ள DGP அலுவலகத்தில் காவல்துறை தலைவர் மனோஜ்குமார் லாலை சந்தித்து புகார் மனு அளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் கூறுகையில், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்றும், இரட்டை இலை சின்னம் அவருக்கே சொந்தம் என்றும் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் உறுதி செய்துள்ள நிலையில் கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் பி டீமாக செயல்படும் OPS அணியினர் தாங்கள்தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் என்றும், OPS அணியைச் சேர்ந்த புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் தன்னை மாநில செயலாளர் என்று கூறி மாநிலம் முழுவதும் போஸ்டர் ஒட்டியுள்ளார் எனவும், எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். அவங்க காலில் போட்டு மிதிக்கின்ற விதத்தில் வந்து வயலன்ஸ் பண்றாங்க. இதில் வந்து மக்கள் மத்தியில் வந்து தேவையற்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. இதனால் வந்து இதில் வந்து இப்போ வந்து சாத்வீகமான முறையில் வந்து மாண்புமிகு எடப்பாடியாருடைய ஆணையின்படி இன்றைய தினம் வந்து இங்கே இருக்கிற OPS குரூப்புகள் வந்து அதிமுக என்றோ அல்லது எங்களது சின்னமான இரட்டை இலை சின்னத்தை வந்து எந்த போஸ்டர்லையும் பயன்படுத்தக்கூடாது. அதேமாரி அவங்க வந்து நெல்லித்தோப்பில் இருக்கின்ற லெனின் வீதியில் இருக்கின்ற ஒரு கட்சி ஆஃபீஸை வச்சுக்கின்னு அது வந்து புதுச்சேரி மாநில அதிமுக கழகம்னு போட்டுக்கிறது, மாநில கழக செயலாளர் அவர் இவருடைய பேரை போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து சட்டவிரோதமானது என்று நாங்கள் வந்து இவரோட வந்து DGP வந்து இன்னைக்கு வந்து எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்திருக்கிறோம். புதுச்சேரி மாநிலம் கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் டயாலிசிஸ் சிகிச்சை பிரிவை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மருத்துவமனையில் புதியதாக டயாலிசிஸ் வாங்கப்பட்டு டயாலிசிஸ் சிகிச்சை பிரிவு துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து டயாலிசிஸ் இயந்திரங்களை இயக்கி தொடங்கி வைத்தார். மேலும் 12 இயந்திரங்களில் அரசு நிதி மற்றும் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் முதற்கட்டமாக UPS வசதியுடன் 7 டயாலிசிஸ் இயந்திரங்கள் இயக்கப்பட்டுள்ளன. உடன் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஊன்றுகோல் துணையுடன் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று மாற்றுத்திறனாளி ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டது மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. புதுச்சேரி காந்தி மக்கள் இயக்கம் சார்பில் நாடு முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இப்போராட்டத்தில் காந்தி மக்கள் இயக்க நிறுவனர் வேணு ஞானமூர்த்தி தலைமையில் சுமார் 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டு நாடு முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள். அப்பொழுது போராட்டத்தில் கலந்து கொண்ட காந்தி மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி தொண்டர் ஒருவர் தலையில் அணிந்திருக்கும் தொப்பி மற்றும் அவர் அணிந்திருந்த சட்டையின் பின்புறங்களில் மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன. மேலும் மாற்றுத்திறனாளியான இவர் ஊன்றுகோல் துணையுடன் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை தெரிவித்ததால் இவரது போராட்டம் சாலையில் சென்ற அனைவரின் கவனங்களையும் ஈர்த்தது. மத்திய அரசு சுற்றுலா அமைச்சகத்தின் சுதேஷ் தர்ஷன் 2.0 என்ற திட்டத்தின் கீழ் 150 கோடியில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் தொடர் முயற்சியின் விளைவாக மத்திய அரசு சுற்றுலா அமைச்சகத்தின் சுதேஷ் தர்ஷன் 2.0 திட்டத்தின் கீழ் 150 கோடி மதிப்பிலான சுற்றுலா மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டத்தினை மேற்கொள்வதற்கு தேவையான மூலத்திட்டம் மற்றும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக மத்திய சுற்றுலா அமைச்சகத்தின் மூலம் L&T இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் லிமிடெட் ஹைதராபாத் எனும் அமைப்பு திட்ட ஆலோசகராக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்ட ஆலோசகர் விரைவாக திட்ட அறிக்கைகளை தயாரிக்கும் பொருட்டு சுற்றுலாத்துறை மற்றும் திட்ட ஆலோசகருக்கு இடையேயான திட்ட ஆலோசனை ஒப்பந்த நிகழ்ச்சி முதலமைச்சர் அலுவலகத்தில் 22 நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சுற்றுலா அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தலைமைச் செயலர் ராஜீவ் வர்மா ஆகியோர் முன்னிலையில் சுற்றுலாத்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி
மற்றும் சென்னை எல்என்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் லிமிடெட் நிறுவனத்தின் துறை தலைவர் ரத்தீஷ் ஆகியோர் கையெழுத்திட்டனர். போக்ஸ்கோ நீதிமன்றம் மூலம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் போக்ஸ்கோ விரைவு நீதிமன்ற திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், புதுச்சேரி காரைக்காலில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், புதுச்சேரியில் போக்ஸ்கோ விரைவு நீதிமன்றம் அமைத்து வழக்குகளை விரைவாக தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நீதிபதிகள் கேட்டுக் கொண்டனர். அதன்படி இப்பொழுது விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது எனவும், புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் நீதிபதிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அரசு ஏற்படுத்தி தரும் என்றும், விரைவான நீதி குழந்தைகளுக்கு கிடைக்கும் வகையில் இப்பொழுது நீதிமன்றம் திறக்கப்பட்டுள்ளதாகவும், குழந்தைகளுக்கு கிடைக்கும் தீர்ப்பின் மூலம் அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்படும் எனவும், மேலும் தேவையான நீதிமன்றங்களையும் அரசு கட்டித்தரும் என்றார். மேலும் ஒருங்கிணைந்த கோர்ட் வளாகத்தில் கருத்தரங்கு கூட்டம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், புதுச்சேரியைச் சேர்ந்த இளம் வழக்கறிஞர்கள் நீதிபதிகளுக்கு தேவையான அனுபவங்களை ஐகோர்ட் நீதிபதிகள் வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். வானூர் அருகே 10 ஆண்டுகளாக சாலை இல்லாமல் மக்கள் தவிப்பதால் பிடிஓ அலுவலகம் முன்பு ஒப்பாரி வைத்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பூத்துறை பெரம்பை சாலை உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சாலை குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் பட்டானூர், பூத்துறை, பெரம்பை, வாழப்பட்டாம்பாளையம் இப்பகுதி பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். மேலும் திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் இருந்து வெள்ளியனூர் செல்ல இது பிரதான சாலை என்பதால் குண்டும் குழியுமான இந்த சாலையில் செல்ல பொதுமக்கள் பயந்து புதுச்சேரியை சுற்றி 25 கிலோமீட்டர் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சாலையை அமைத்துத் தரக்கோரி பட்டானூர், பூத்துறை, பெரம்பை, வாழப்பட்டாம்பாளையம் பகுதி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர், தாசில்தார், வட்டார வளர்ச்சி அதிகாரியிடம் பலமுறை மனு அளித்தும் இதுவரை சாலை போடவில்லை. இதனை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலக வாசலில் ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் குண்டும் குழியுமான சாலையில் கீழே விழுந்து கைகால் பாதிப்படைந்த உறவினர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டு இறப்பு வீட்டு நிகழ்ச்சியில் அழுவதைப் போல் அழுதது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96.16 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 86.33 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5630 ரூபாய். வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 786 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். வணக்கம். முக்கிய செய்திகள். சிகிச்சைக்கு வந்த நோயாளிக்கு தரமற்ற மாத்திரை வழங்கிய சுகாதார நிலையம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திடீர் ஆய்வாள், பரபரப்பு. முதலமைச்சரை பின்பற்றும் அமைச்சர்கள் போக்குவரத்து சிக்னலில் நின்று செல்ல முடிவு. போக்ஸ்கோ வழக்குகளில் ஆஜராகும் வழக்கறிஞர்கள் அதிகமாக படித்து வழக்கை நடத்த வேண்டும், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவுரை. பாண்லே நிர்வாகத்தில் 20 கோடிக்கு மேல் இழப்பு, அதிகாரிகளை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.